தீவிர போராட்டத்தின் பின்னர் வீட்டை உடைத்து மீட்கப்பட்ட நபர். பிரான்சில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட நபர் தீவிர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரின் வீட்டினை உடைத்து மீட்பு படையினர் கிரேன் மூலமாக அவரை மீட்டுள்ளனர். தெற்கு பிரான்சில் உள்ள பர்பிக்னன் பகுதியைச் சேர்ந்த அலைன் பி கடந்த ஆண்டு நேர்ந்த விபத்தின் காரணமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். இதில் அவரது உடல் எடை 250 முதல் 300 கிலோகிராம் வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மான்பெல்லியர் மருத்துவமனை முன் வந்தது. இதனையடுத்து 50-க்கும் மேற்பட்ட மீட்பு பணி வீரர்கள் களமிறங்கி அவரது வீட்டின் ஒரு பகுதியை உடைத்து கூண்டு போன்ற அமைப்பில் அவரை வைத்து கிரேன் மூலமாக தூக்கி இறக்கினர். பின்னர் குறித்த உடற்பருமனான நபர் சிறப்பு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தனது படுக்கை அறையில் இருந்து நகரவும் படிக்கட்டுகளில் இறங்க முடியாத வகையில் அந்த நபர் இருந்துள்ளார். 53 வயதுடைய இந்த நபரின் கால்கள் முறிந்த பின்னர் அவரால் அசையவே முடியாமல் வீட்டில் முடங்கியுள்ளார். ஒரு சில மாதங்களாக அவர் அதே நிலையிலேயே காணப்பட்டார் என அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். குறித்த நபரின் சகோதரனால் அவருக்கு உணவளிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் அவரது உடல் மோசமான நிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அவசர உதவி பிரிவிடம் உதவி கோரி பாதிக்கப்பட்ட நபரின் சட்டத்தரணி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். 2 மாடி வீட்டின் மேல் மாடியில் சிக்கியிருந்த குறித்த நபரை மீட்பது கடினம் என கூறிய போலீசார் மீட்பின் இடையில் தடை ஏற்படுத்தியுள்ளனர். எனினும் பின்னர் மீட்பிற்கு உதவிய போலீசார் வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளனர். மேல்மாடியின் ஒரு பகுதியை அகற்றிய மீட்புக் குழுவினர் அதன் வழியாக அவரை வெளியே எடுக்க முயற்சித்துள்ளனர். 5 வருடங்களின் பின்னர் அசையும் குறித்த நபருக்கு உடலின் பல்வேறு பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் ஏற்படும் என அச்சம் ஏற்பட்டது. எனினும் பாதுகாப்பாக மீட்ட மீட்புக் குழுவினர் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.